ஹே காய்ஸ் வி ஆர் ஆன் டைம். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சீரக சம்பா பிரியாணி. ஃபஸ்ட்டு 200 ml எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் 400 g ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஸ்பைசஸும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் 100 g இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை ஆன அப்புறம் புதினா மல்லி பச்சை மிளகா ஒரு 6 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறோம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு 2 வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஆ பார்த்து போடுங்க, கண்ணில் பட்டாலும் போடும் போது எனக்கு லைட்டாக பட்டிச்சுக்கோ. ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் 200 g தயிர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1/2 tsp மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள்தூள் ஆட் பண்ண நெக்ஸ்ட்டு அப்படியே 400 g 400 g டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்பப்போ அப்படி தான் பேசுவோம், கண்டிப்பாக ப்ளாக். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்படியே சைட் பை சைடு ஒரு பாட்டில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க காய்ஸ். அந்த ரைஸ் வந்து ஆஃப் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறம் 800 ml வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் காய்ஸ். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 பாயில் பண்ணுறோம். இது சிக்கன் பிரியாணி தான், ஆனால் நம்ம ஒன்று சிக்கன் ஆட் பண்ணல. கோயிங் டு ஸ்பைசஸோட வாட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சா அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் காய்ஸ். 5 அந்த ஸ்பைசஸ் எல்லாம் குடிச்சிருக்கு. சிக்கன் ஆட் பண்ண உடனே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் ஆட் பண்ணது ஒரு 10 கொதிக்கணும். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணுறது தான் காய்ஸ். சைட் பை சைட் இந்த சைடு ஒரு ஹாட் பாயில்ன்றது கொதிச்சிட்ருக்கு, ரைஸ் ஆஃப் பாயில் பண்ணுறதுக்காக. ரைஸ் ஆஃப் பாயில் பண்ணுற வாட்டரில் ஒரு 1/2 tbsp கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அந்த சால்ட் ஆட் பண்ண வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டோடனே அதில் சீரக சம்பா ரைஸ் 1 kg 1 kg தானம்மா, 1 kg ஆட் பண்ணிக்கிறோம் காய்ஸ். ஆஹா பார்த்து காய்ஸ் நல்லா படுது. ரைஸ் ஆஃப் பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேட்டில் அதை வெடிச்சிடணும் காய்ஸ். சிக்கன் ஆட் பண்ணி அந்த கிரேவி நல்லா இந்த மாதிரி தான் கொதிக்கணும். அந்த ஸ்டேமில் நம்ம ஆஃப் பாயில் பண்ணி ட்ரை அவுட் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம் காய்ஸ். ஆஃப் பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் அது மேலே ஒரு 2 tbsp ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10-15 தம் போட்டுருங்க காய்ஸ். சிம்மில் வச்சுங்க. தம்மிலேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணால் அரோமாவோட அந்த லுக்கும் பார்க்கும்போது வேற லெவல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.